ओम नमः शिवाय परमात्मा भी ओम नमो नारायण ओम सर्वन भवा இந்த இனிய நாளிலே 13/2014 திங்கட்கிழமை சோமவாரம் இன்றைய தினத்திலே நாம் அறிய இருப்பது திருதொண்ட நாயனார் நாயனாரிலே எத்தனையோ நாயனார்கள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே சுமார் 70க்கு மேலே நாயனார்கள்லாம் வாழ்ந்து நமக்கு அற்புதங்களை செய்து ஈசன் மூலமாக அற்புதம் கிடைத்து ஈசன் மீது பக்தி கொண்டவர்கள் மீது ஈசன் அவர்களுக்கு முக்தியை கொடுத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட நாயனார்கள் இன்று சிறுதொண்ட நாயனாரை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம் சிறுதொண்ட நாயனார் இவர் திருச்செங்காட்டங்குடி வேவியர்புரத்திலே தோன்றி பரஞ்சோதியார் என்னும் பெயருடன் வேதமும் வித்தைகளும் கற்று சோழ மன்னரின் அமைச்சராக இருந்திருக்கின்றார் இவர் ஒரு சமயம் வடநாடு சென்று வாதாவியை வென்று மிகுந்த செல்வந்தா ஒரு கொண்டு வந்திருக்கின்றார் அரசனுக்கு கொடுத்தார் இவ்வாறு அவர் வடபுலத்தை வாதாவி வென்ற மீட்ட நயனார் என்றும் செய்திகள்லாம் பெரிய பிராணம் நமக்கு கொடுக்கிறது அந்த அரசன் பரஞ்சோதியாருக்கு திரளான செல்வங்கள் ஏராளமான செல்வங்கள் கொடுக்கும் சிவத்தொண்டினை ஈடுபட செய்தான் அந்த காலத்திலெல்லாம் சிவனுக்கு ஆறாக இருப்பது சிவத்தொண்டு புரிவது முக்கியமாக கருதப்பட்டது இவர் வெண்காட்டு நங்கை என்னும் ஒரு மனைவியுடன் இல்லறம் நடத்தி வந்தார் யாரு இந்த சிவத்தொண்டு புரிந்த சிறுதொண்ட நாயனார் தம்மை தொண்டர்களில் சிறியவர் என்று மதித்து சிறுதொண்டர் என்னும் திருப்பெயரையும் பெற்றுக்கொண்டார் தொண்டர்களுக்கெல்லாம் சிறுதொண்டு புரிந்தமனால் இவருக்கு சிறுதொண்டர் என்று பெயர் வரலாயிற்று அப்படி இங்கனம் அவர் சிறுதொண்டர் என்று பெயர் பெற்றமையால் சைக்கிளார் வந்து அவர் மீது பாடியிருக்கின்றார் சீதமல்லிய அரவியனுடன் செஞ்சடை மேல் செறிவித்த நாதனடி யார்தம்மை நயம்பட்டு வழிபட்டார் மேதகியார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதலினால் சிறுதொண்டர் என நிகழ்ந்தார் அவரின் மேற்கார் அவர் மீது பாடியிருக்கின்றார் பாருங்க சிறுதொண்டர் நாயனார் மீது சேக்கிழாரை பாடியிருக்கின்றார் சிவபெருமான் சிறுதொண்டரின் அன்பை உலகறிய செய்ய விரும்பியிருக்கின்றார் தொண்டர் மீது எப்பொழுதுமே பக்தி உள்ளவர் ஆதரிப்பவர் அல்லவா பயவர் வேடம் பூண்டு சிவபெருமான் அவர் இல்லத்தை அடைந்தார் அவர் நாயனாரை நோக்கி ஒரு தாய்க்கு ஒரு மகனாக அங்கம் பழுதியிருக்கக்கூடாது மைந்தன் ஒருவனை அறுத்து கரிசமைத்து தர வேண்டும் என்று கேட்டார் யாரு சிவனை கேட்கின்றார் சிறுதொண்டர் சிறிதும் மனம் தளராமல் தன் மகனை சீராளனை தன்னுடைய மகன் பேர் என்ன சீராளன் அவனை விரும்பியபடியே செய்து ஊஞ்சலத்தில் இட்டிருக்கின்றார் கரிசமைத்து கொடுத்திருக்கின்றார் மகனை
உள்வாழால் அரிசு கரிசமைத்து கொடுத்து இருக்கின்றார். யாரு? திருதொண்டர். பயல்வர் எல்லா உறுப்புகளும் சரியாக சமைக்கப்பட்டனவா என்று கேட்ட நாயனார் தலை கேட்டு நாயனார் தலையிட்டவரை எல்லா உறுப்புகளும் சமைக்கப்பட்டன என்று ஈசன் சொல்லி ஈசனிடம் சொல்லியிருக்கின்றார். ஓ நமச்சிவாய. பயலவர் அது கேட்டு அதனையும் சமைத்துக் கொண்டு வருக என்றார். அவ்வாறு நேரும் என்று முன்னரே எண்ணியிருந்த தோழி உரித்தி வீட்டில் தோழி இருந்திருக்கின்றால் தோழி உரித்தி முன்பே சமைத்து வைத்திருந்த தலை கரியையும் படைத்து இருக்கின்றார். உடல் முழுவதும் மிகவும் கரியாக மாறிவிட்டது. பைரவர் நாயனாரும் பைரவர் நாயனாரையும் தம்முடன் உட்கார்ந்து உண்ணுவாரும் கட்டிலையிட்டிருக்கின்றார். நாயனார் தன்னுடைய மகனையும் மகன் கறி இருக்கின்ற அல்லவா நாயனாரையும் அழைத்து உட்கார வைத்து அதன் அக்கட்டளை இட்டிருக்கின்ற உட்கார்ந்து சாப்பிடப்பாய். நாயனாரும் அதற்கு உடன்பட்டான். இந்த காலத்துல சிவனுடைய அருள் எப்படி இருக்கின்றது பாருங்கள். அவர் மேலே இருக்கும் நம்பிக்கை எவ்வளவு உயர்ந்ததாக நாம் மதிக்க வேண்டும். ஓ நமச்சிவாய். உட்காரும் பயிரவர் அவரை தடுத்து சாப்பிடுறது முன்னாலே தடுத்துட்டார். உமக்கு மைந்தர் இருப்பின் அழையுங்கள். உமக்கு மைந்தர் இருந்தால் அழையுங்கள் என்று யாரு இந்த பயிரவர் ஈசன் கட்டளை எட்டியிருக்கின்றார். பயலவர் அவரை தடுத்து உன் மைந்தர் இருப்பின் அழையுங்கள் என்றார். நாயனார் அவர் சொல்லை தட்டாமல் தெரிவில் அவர்தம் மனைவியுடன் சென்று சீராளா மகனே என்று அழைத்தார். நாயனார் தன் மனைவியுடன் மகனை அழைக்கின்றார், கூறியிருக்கின்றார். ஓ நமச்சிவாய. அப்போது சிவபெருமானின் திருவருளா சீராளன் பள்ளிக்கூடத்திலிருந்து ஓடி வருபவன் போல் ஓடி வந்தான். பாருங்கள் இந்த அழகு, இந்த அழகிற்கு ஈசனுடைய ஒரு கருணை இருக்கிறது என்று பாருங்கள். பக்தனை சோதித்தார், சோதிக்கின்றார். அன்னையார் அவனை தழுவி எடுத்துக் கொண்டு கணவர் கையிலேயே கொடுத்திருக்கின்றார். கணவர் தானே அது கருதவைத்து படுத்திருக்கின்றார் அல்லவா. கணவர்களிலே கொடுத்தார் மனைவி ஆரவன். நாயனார் திருமணம் எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள்ளே நுழைந்தார். அங்கு என்ன நடக்கின்றது? அதற்குள் அங்கு இறைவெளியில் இருந்த உணவுடன் பைரவர் மறைந்தே விட்டார். பைரவர் மறைந்து விட்டார். யாரு? சிவபெருமான் மறைந்து விட்டார். சிவபெருமான் இடவு அகனத்திலே ஏறி காட்சி கொடுத்தார். திருதொண்டரை தம் திருவடியிலே சேர்த்து கொண்டார். பாருங்கள் எந்த அளவிற்கு பக்தன் மீது ஒழித்து அவர் திருவடிகளிலே சேர்த்துக் கொள்வதற்காக இந்த நாடகத்தை நச்சரிக்கின்றார். யாரும் சிவபெருமா பயர்வர் வேடத்திலே. ஓம் நமச்சிவாயம். திருதொண்டினரின் கொண்டு சிறியதொண்டா, சிறியதொரு தொண்டா, பெரியதொரு தொண்டா, அருந்தொண்டோ? அதனால் தான் பட்டினத்தார் வந்து அவரை பற்றி இரண்டு மரியாதையிலே சொல்லியிருக்கின்றார். வாழால் மகவு அருந்துண்ட அருந்து உண்ட ஊட்ட வல்லோ நல்ல என்று அந்த அற்புத தொண்டினை பட்டினத்தார் வந்து அந்த நாயனாரை இந்த நாயனாரை திருதொண்ட நாயனாரை புகழ்ந்து உரைத்திருக்கின்றார். கேட்களாரும் புகழ்ந்து உரைத்திருக்கின்றார். பட்டினத்தாரும் சிறப்புற சொல்லியிருக்கின்றார் என்றால் வாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த தமிழ்நாட்டிலே நடந்திருக்கின்றது. எத்தனையோ நாயனார்கள் இருப்பேன் இவருடைய தொண்டு மகனை
கரிக வைத்து ஒடுத்தார் அல்லவா, எப்படிப்பட்ட தொண்டு பாருங்கள். ஈசன் ஈசனாக வந்தால் அருள் ஒழிக்க வேண்டும், மறைவாக வந்தால் வேடம் உணைந்து வந்தால் அவர்களை சோதிப்பதற்காக வேடம் உணைந்து வந்து கரிசமைத்து கேட்டார் கொடுத்தார் தம் பாதம் எடுத்துக்கொண்டார் சிவபெருமான். இப்படிப்பட்ட தொண்டு எல்லோருக்கும் அமையாது. இவருக்கு கிடைத்தது, சிறுதொண்ட நாயனாருக்கு கிடைத்தது. அந்த காலத்தினுடைய புராணங்கள் நமக்கு சிவ தொண்டினையும் நமக்கு ஈசனுக்கு தொண்டு செய்த தொண்டாற்றிய நாயனார்களிலே ஒருவரை பற்றி நாம் இப்பொழுது திருதொண்ட நாயனாரை அறிகிறோம். ஓம் நமச்சிவாய். இவை உங்களுக்கு அருளியவர் யோகி சிவம். ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக ஒரு நாயனாரை அறியலாம், சாக்கிய நாயனார். பாருங்க, சாக்கிய நாயனார் இவர் சங்கமங்கை என்னும் சிற்றூரிலே பௌத்தர் குலத்திலே அவதரித்திருக்கின்றார். இவர் தமது சமயம் பொய் என்று அறிந்து குறந்தே பொருள் புத்த சமயத்தை போல நடித்து அகற்றே சிவபெருமானை வழிபட்டு வந்தார். சிவபெருமான் புத்த மதத்தில் தழுவி இருந்தார், அதை வெறுத்து அகற்றே சிவபெருமானையே வழிபட்டு வந்திருக்கின்றார். இவ்வாறு அவர் வழிபட்டு வந்த நிலையை சேக்கலாரும் பாராட்டி இருக்கின்றார். எந்த நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீச்சங்கரன் தாழ் மறவாமை பொருள் என்றோ துரியவே துரியவே அந்தனை புறவாதே தூய சிந்த சிவன் தன் மிகுந்த அன்பினால் மறவாமை தலை நிற்பார். பாருங்க, தேக்கார் இவரை பற்றி பாடியிருக்கின்றார். சாக்கிய நாயனார் கற்களை மலராக எண்ணி தினந்தோறும் சிவலிங்கத்தின் மீது அவற்றை எரிந்து வழிபட்டு வந்தார். இறைவனும் அதனை அன்பினார் செயல் என்று அவரை அதை ஏற்றுக்கொண்டார். மலர்களை தூவி இறைவன் மீதும் தூவி நாம் அர்ச்சனை செய்வோம். மலர்கள் மென்மையானது, வாசனை உடைய, எந்த குற்றமும் இல்லாதது. அந்த மலர்களை இறைவனுக்கு தூட்டி இறைவனுக்கு நாம் ஒரு நெய்வீட்டம் அதாவது ஒரு அர்ச்சனைகள் செய்வோம். அந்த நேரத்திலே இவர் என்ன செய்தார், இவருக்கு கற்களை வீசி இருக்கின்றார் சிவபெருமான் மீது பூக்களாக நிலை. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அந்த காலத்திலே நடந்திருக்கின்றன. சிவபெருமானும் அதை ஏற்றுக்கொண்டார் என்றால் பாருங்கள். ஒரு நாள் சாக்கியர் சிவபெருமத்தின் மீது கல்லறிந்து வழிபட்ட மறந்து உணவு உள்ள செல்லிருக்கின்றார். பின்னர் நினைவில் தோன்றி ஓடி சென்று கல்வொன்றை எடுத்து சிவபெருமான் மீது எரிந்திருக்கின்றார். உலக உள்ளம்பும் நம்ம பூஜை செய்யலையே என்று ஒரு கல்லை எடுத்துவிட்டு திரும்ப சென்றிருக்கின்றார். சிவபெருமான் இரவு வாகனத்தில் இருந்து காட்சி கொடுத்து காட்சி தந்து அவரை ஆட்கொண்டார். பாருங்க, இப்படி திருதொண்ட நாயனாருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு, சாக்கிய நாயனாருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு. அவர் திருதொண்டன் தன் மகனையே கொண்டு சமைத்து கொடுத்தார். இவர் கல்லையர் என்று சிவபெருமான் மீது கற்களை பூக்களாக நினைத்து மலர்களாக நினைத்து சிவபெருமானை வழிபட்டதால் அவர் பாரம் அடைந்தார் என்றார். காட்சியும் கொடுத்திருக்கின்றார் சிவபெருமான். இந்த காட்சி நமக்கு
எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லோரும் சிவபக்தியை செய்வோம், சிவரை வழங்குவோம், முக்தி உண்டாகும், முக்தி கிடைக்கும், சிவதொழிலினை மறவாமல் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நாயனாரினுடைய சரித்திரத்தை என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அறிந்து முறிந்து முழுமதிமாக பார்த்து நமது இருசில் தொண்டை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு செல்போன் நம்பர் இருக்கின்றது, அதற்கு நீங்கள் இந்த செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டோம். அவர் புகழையும் உங்களால் முடிந்த அளவிற்கு பரப்புங்கள் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். குறித்த உருபமும் செவ்வாயில் குமிகரிப்பும் பறித்த செடையும் பவளம்போல் வேணியும் பால் வெண்ணினும் வெணுக்கமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பட்டால் மனித விரவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை திருநாவுக்கரசாகியிருக்கின்றார். பிரகாலத்தினுடைய சீருடெல்லாம் வைரங்கள் மணிகள் தங்கள் இக்கால மாணவர்களுக்கும் அதை படித்து அவர்கள் பொருள் நல்வழியினை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றே. நன்றி வணக்கம். ஓம் நமச்சிவாய். ஏழி குழங்கினர் ஆறிலெல்லாம் இரம்பி வழியும் ஆறான பாதிப்புடைய மக்கள் வளமாய் வாழ வேண்டும், ஏழ்மையாகவும் வளர்ந்து இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி வணக்கம். சுபம்.